ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, தினமும் இந்த ஒரு சத்தம் உங்களுடைய வீட்டில் அடிக்கடி கேட்டால் வீட்டுல பண கஷ்டம் வராது, செல்வ மழை பொழியும், அது எந்த ஒரு சத்தம் கேட்க வேண்டும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம செய்முறை விளக்கத்தோட பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். கோடி பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சத்தம் இந்த வீட்டில் அடிக்கடி கேட்கும் பொழுது, உங்களுடைய வீட்டில் அடிக்கடி கேட்கும் பொழுது உங்களுக்கு பண கஷ்டம் அப்படின்றதே இருக்காது. எல்லோருக்குமே கோடி கணக்கில் பணத்தை சம்பாதித்து செல்வந்தராக வாழ வேணும் அப்படின்னு ஆசை இருக்கும். கண்டிப்பாக அது நடக்கும். இப்படி நீங்கள் வீட்டில் தினமும் செய்யும் பொழுது இந்த ஒரு சத்தத்தை வீட்டில் அடிக்கடி நீங்கள் கேட்கும் பொழுது சீக்கிரமாக நீங்கள் கடன் எல்லாமே அடைத்து செல்வந்தர் ஆகுவீர்கள். குபேரருடைய அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி தான் ஆன்மீக ரீதியாக ஒரு எளிய வழிபாட்டு முறையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதனுடன் சேர்த்து ஒரு பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். எப்பொழுதுமே பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது நம்ம வாசமாக வைத்திருந்தால் அங்கு மகாலட்சுமி வாசம் செய்வாள். எல்லோருக்குமே இது தெரியும், வாசம் அதிகமாக இருக்கின்ற இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். குபேரருடைய அருளும் பரிபூரணமா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அடிக்கடி உங்களுடைய பூஜை அறையில இந்த ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அது என்ன ஒரு சத்தம் அப்படின்றத பார்த்துடலாம். பூஜை அறையில மிகவும் முக்கியமாக பஞ்ச பாத்திரத்துல தண்ணீர் இருக்கணும். அப்படி தண்ணீர் இருக்கும் பொழுது அந்த தண்ணீரை தினமும் மாற்றிக்கொண்டே வர வேண்டும். இது நிறைய பேர் பின்பற்றுகின்ற ஒரு விஷயம். சரி, இதனுடன் சேர்த்து வேறு என்ன செய்ய வேண்டும், எந்த ஒரு சத்தம் வீட்டில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு கிண்ணம் நிறைய காயின்களை வேங்க, நாணயங்களை வேங்க. அந்த நாணயங்கள் 5 ரூபாய் நாணயமாக இருக்கலாம், 1 ரூபாய் நாணயமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நாணயங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கணும். சரி, இந்த ஒரு நாணயங்களை நம்ம வைக்கிறோம், இதற்கும் சத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்பொழுதும் பூஜை செய்யும் பொழுது அந்த நாணயங்களை கையில் எடுத்து நீங்கள் ஒரு தட்டில் போடும் பொழுதும் சரி, ஒரு கிண்ணத்தில் போடும் பொழுதும் சரி, அதிலிருந்து வெளிவருகின்ற சத்தம் குபேரருக்கு பிடித்த ஒரு சத்தம். இந்த சத்தம் வீட்டில் அடிக்கடி எழும்பொழுது நமக்கு பண பற்றாக்குறை இருக்காது. இது ஒரு பரிகாரமாகவே நம்ம செய்யலாம். அது எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதற்கு நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டைப்பாக்கு, களிப்பாக்குன்னு சொல்லுவீங்க. இந்த கொட்டைப்பாக்கு களிப்பாக்கு கடைகளில் ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இதனுடன் சேர்த்து 1 ரூபாய் நாணயம் நமக்கு தேவை. வெண்கல கிண்ணம், அப்படி இல்லைன்னா பித்தளை கிண்ணம், கண்ணாடி கிண்ணம், இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, பூஜை அறையில் ஒரு இடத்துல வச்சுருங்க. தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் உட்கார்ந்து குபேர பகவானை மனதார நினைத்து இப்பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும். தினமும் 2 கொட்டைப்பாக்கை எடுத்து இந்த கிண்ணத்தில் போடணும். அந்த கொட்டைப்பாக்கு நீங்கள் கிண்ணத்தில் போடும் பொழுது அதில் இருந்து ஒரு சத்தம் வரும். இந்த சத்தத்தோட சேர்த்து 1 ரூபாய் நாணயத்தையும் அந்த பாத்திரத்தில் போடுங்க. அப்படி போடும் பொழுது அந்த சத்தமும் நல்லா கேட்குற மாதிரி போடுங்க. இந்த 2 சத்தமும் குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி தினமும் பூஜை அறையில் காலையில் எழுந்த உடனேயே இந்த சத்தத்தை எழுப்பி குபேர பகவானை அழைத்து செல்வ வளம் பெருக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியாக பலிக்க ஆரம்பிக்கும். தினமும் இதை செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம். குபேர பகவானுக்கு வியாழக்கிழமை உகந்த ஒரு நாள். நீங்கள் எழுப்புகின்ற இந்த சத்தத்திற்கு குபேரர் விரும்பி உங்கள் வீட்டிற்கு வந்து உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து கொள்வார் அப்படின்றது நம்பிக்கை. சரி, நம்ம இதை தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள்
கேட்கலாம். இந்த கிண்ணம் நிரம்பிடுச்சுன்னா, அதாவது இந்த கிண்ணத்துல இருக்கிற அந்த களிப்பாக்கு நிரம்பிடுச்சுன்னா, அதை எடுத்துட்டு போய் ஓடுற தண்ணீரையோ நதியிலையோ விட்டுடுங்க. ஏரி குளம் கிணத்துல கூட இந்த பாக்க போட்டுடலாம். நாணயங்களை உங்களுடைய சுப செலவுக்கு பயன்படுத்திக்கோங்க. அதாவது பூஜைக்கு கற்பூரம் வாங்கிறது, வெற்றிலை வாங்குவது, சுவாமிக்கு பூ வாங்குவதுன்னு சுப செலவுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. 48 நாட்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது, 48 நாட்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து செய்ய முடியலன்னு சொல்கிறவங்க வியாழக்கிழமை செய்யுங்க. இந்த கிண்ணத்தை பூஜை அறையிலேயே வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. தீராத கடன் பிரச்சனை தீரும், வராத பணமும் கைக்கு வரும், தீராத சொத்து பிரச்சனையும் தீரும், கடன் முழுவதும் அடையும், அடகு நகையும் சீக்கிரம் மீட்கலாம், நீங்களும் செல்வந்தர் வாழ்க்கையை வாழலாம். இந்த ஒரு சத்தத்தை அடிக்கடி வீட்டில் எழுப்பி நீங்கள் அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு செல்வந்தர் யோகம் ஏற்படும். நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க. இதன் மூலமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைப்பது உறுதி. வாழ்க வளமுடன். ஓம் குபேராய நமஹ. இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு குபேர பகவானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கின்ற ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.